நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அனுமதியில்லாமல் நடத்தப்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் 20 பேரின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படுவது குறித்து 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குந்தலாடி பகுதியில் கடந்த 1999 முதல் மருத்துவர் ஆகஸ்டின் என்பவர் மனநல காப்பகம் நடத்தி வந்துள்ளார். இங்கு 20 மேற்பட்டோர் மர்மமான முறையில் இறந்துவிட்டதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் அரசிடம் அனுமதி பெறாமல் அந்த மனநல காப்பகம் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது. மேலும் மனநல காப்பகத்தில் இருந்த 20 பேர் இறந்த நிலையில் அதே காப்பகத்தில் உடல்கள் புதைக்கப்பட்டதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து மனநல காப்பகத்தில் எஞ்சிய 13 பேர் மீட்கப்பட்டு கோவையில் உள்ள அரசு மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் அனுமதியின்றி இயங்கிய மனநல காப்பகமும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மனநல காப்பகத்தை நடத்தி வந்த ஆகஸ்டின் மற்றும் அவரது மனைவி கிரேசி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 பேரிடமும் கடந்த 3 நாட்களாக பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.